கயிலாயத்தோர் சித்தர் பொதியீர் சேர்வார் காவேசூர் சாத்தனூர் கருதுமூலன் பயிலார் நோயுடன் வியத்துயரிடும் பசுக்களைக் கண்டு அவனுடலில் பாய்ந்து போத அயலாக பண்டையுடல் அருளான்மேவி ஆவணத்தன் நுரையாண்டு கோருபாவாக குயிலாகும் அரசனடியிலிருந்து கூறி கோதிலா வடக்கையிலே குறுகினாரே. இது திருத்தொண்டர் புராண சாரம். நீங்கள் இணைந்திருக்கிறது இனியசகியின் அறியாத கதைகள் கூட. சித்தர்கள் பற்றின தகவல்களை தான் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்த்துட்டு வரோம். இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கயிலாயத்தில் இருந்த ஒரு சித்தர் பொதிகை மலைக்கு போய்கொண்டிருந்தார். வழியில் காவேரி நதியால் சூழப்பட்ட சாத்தனூர் என்ற ஊரை சேர்ந்த மூலன் என்பவன் இன்னதென்று அறியப்படாத நோயால் மரணமடைய அதை கண்டு நீண்ட துயரில் ஆழ்ந்து போயிருந்த பசுக்களை கண்டார். உடனே அவன் உடலில் புகுந்தார். பசுக்களை அவ்வச்சின் வீடுகளில் சேர்த்தார். அதன் பிறகு தன் பழைய உடலை தேடி வர அது காணாமல் போய்விட்டது. இதை கண்டு இது இறைவன் திருவருளே என்றெண்ணி ஆவடுத்துறையை அமைத்தார். அங்கு ஒரு அரச மரத்தடியில் யோகத்தில் வீற்றிருந்து ஓராண்டுக்கு ஓர் பாடலாக 3000 திருமந்திரம் பாடல்களை இயற்றினார். பிறகு கயிலையை அடைந்தார். திருத்தொண்டர் புராண சாரம் என்ற நூலில் திருமூலர் பற்றின வரலாறு இது. திருமூலர் 8000 திருமந்திரங்களை இயற்றியதாக அகத்தியர் தமது சௌமிய சாகரம் என்ற நூலில் கூறுகிறார். வாருமிகு திருமூலர் பாடியதோர் நூல் கீழ் வாசனித்தா திருமந்திரம் எண்ணாயிரந்தான். காருமிது 4000 வாதக்காடு நலிமை நாய் கருவியடையும் நன்னூலதுவாமே என்று கூறுகிறார். திருமூலர் பாடிய 8000 பாடல்களில் 4000 வாதக்காடு. வாதம் பற்றி காடு போல் அடந்த ஏராளமான செய்திகளை கொண்டவை என்று அகத்தியர் கூறுகிறார். திருமூலர் பாடிய அந்த 4000 பாடல்கள் நமக்கு கிடைக்கவில்லை. அவை வாதம் பற்றியவை என்றால் எவ்வளவு அரிய செய்திகள் அவற்றில் அடங்கியிருக்கும்? சித்தர்கள் பற்றின தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள இனிய சகியின் அறியாத கதைகள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.